சப்ஸ்கிரைப் டு கன்னியாகுமரி மீம்ஸ் மட்டும் சொல்லிருக்கேன். கன்னியாகுமரி இதுல இப்போ தோத்த காரணமே பச்சை மாடு தோத்த காரணமே பணத்தை பூரா வச்சுக்கிட்டு மக்கள் கொடுக்கல. ஓகே, அது ஒரு இது எனக்கு தெரியும். அது சாம்பாரியா முதல் பாலிய சிக்ஸர் யாரும் கொடுக்க மாட்டீங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். ஓட்டுக்கு காசு வாங்குறதுக்கு நான் ஏதோ பச்சை சொன்னா உங்களுக்கு தப்பா தோணும். கன்னியாகுமரி மீம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோ அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஹாய் கன்னியாகுமரி மீம்ஸ் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோட் என்னென்னா பப்ளிக் ஒப்பீனியன். ஸோ பப்ளிக்கிட்ட ஜென்ரலாக ஒரு ரெண்டு பாலிட்டிக்ஸ் பற்றி ரெண்டு சின்ன க்வெஷ்சன்ஸ் கேட்க போகிறோம். ஸோ வாங்க கேட்கலாம். இந்த ஓட்டுக்கு காசுலாம் வாங்குறாங்கல்ல, ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வருவீங்க? நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்கியிருக்கீங்களா? நான் வாங்கினதில்ல இது வரைக்கும். ஓகே, ஃபேமிலி சைடு வாங்கிக்காங்கன்னு தெரியல. ஓகே, வாய்ப்பு இருக்குது. ஓகே, காசு வாங்குறது மக்களோட தப்பு கிடையாது. ஓகே, அவங்க அந்த மாதிரி நம்மளை கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, நம்ம மக்கள் அதை இலவசமாக கொடுத்து கொடுத்து அதிலே தள்ளி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியாது. மக்களுக்கு அது பழகி போச்சு. மக்களுக்கு காசு தேவை அப்படின்னு சொல்லும்போது காசு வாங்கி தான் அவங்க ஓட்டு போட்டுதான். ஓகே, ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லும்போது அவன் சிஎம் ஆக போ சிஎம் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்ல முடியாது. சிஎம் ஆகிதான் அவன், ஏன்னா அவன் அதுக்கேற்ற மாதிரி அவன் வேறு இடத்துலையும் பண்ணிடுவான். அது மக்கள் காசு வாங்கிட்டே தான் இருப்பாங்க, அதை தடுக்க முடியாது. பழகி வச்சுட்டாங்க. அவ்வளோ. நீங்கள் ஓட்டு காசு வாங்கியிருக்கீங்களா? நான் இதுலேயும் ஓட்டு போடல. ஓட்டு போடலை, காசு வாங்கலை. ஓட்டு காசு வாங்குறது வேஸ்ட்டு. ஆமாம், நம்ம சிட்டிசன்ஷிப் இருந்து வாங்கி தந்திருக்காங்க, நம்ம உரிமைக்காக வேண்டி தந்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணாத நம்ம வந்து சும்மா என்ன சொல்லுவாங்க, விபச்சாரம் பண்ண மாதிரி சமம். ஓகே, ஸோ நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்கியிருக்கீங்களா? வாங்கினதில்லை. ஸோ இந்த ஓட்டுக்கு காசு வாங்குறாங்க இல்லையா, ஸோ நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்கியிருக்கீங்களா? இல்லை, வாங்கினதில்லை. ஓட்டுக்கு நிறைய பேர் காசு வாங்குறாங்க. நீங்கள் வாங்கியிருக்கீங்களா? நான் இதுவரை வாங்கினேன். வாங்கினதில்லை. ஓட்டுக்கு காசு வாங்குறதுன்னா அவன் ஓட்டை விற்கிறான் அர்த்தம். ஓகே, அவன் நாட்டு ஏதாவது என்ன சொல்கிறது, என்னோடய உரிமையை அவன் காசுக்காக விட்டு கொடுத்துருவான். ஓட்டுக்கு காசு வாங்குறதுக்கு நான் ஏதோ பச்சை சொன்னால் உங்களுக்கு தப்பாக தோணும். இல்லை, உங்கள் மனசில் தோணுன்னு நீங்கள் சொல்லலாம். இது பப்ளிக் தானே, நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் சொல்கிறீங்க. வேறு எதுவும் ஓட்டு காசு வாங்குறது நம்ம ரத்தத்தை விற்கிறதும் சமம் தான். ஓகே, அப்படி நான் என்ன ஓட்டு வாங்க காசு வாங்க மாட்டேன். நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்கலை? இது வாங்க, ஓட்டு போட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி அப்படின்னா போடக்கூடாது. ஸோ உங்கள் நேர்மையாக நீங்கள் ஓட்டு போட்டுட்டு இருக்கீங்க. நமக்கு யாருக்கு தேவையோ அவங்களும் ஓட்டு போடுவோம். அதுக்கு காசு வாங்கி ஓட்டு போடுறது இல்லை, அவசியமே கிடையாது. ஓகே, இந்த ஓட்டுக்கு காசுலாம் வாங்குறாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? காசு காசுனால தான் ஜெயிக்குது. அது உண்மை. அது காசு இல்லாமல் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஓகே, ஆமாம் ஆமாம். அது நீங்கள் ஓட்டு காசு வாங்கியிருக்கீங்களா? நான் வந்து அதிமுக கிளைச்சாளர். ஓகே, அது நல்ல காசெல்லாம் எல்லாம் நான் மட்டும்தான் இல்லை, எல்லா ஊருக்குமே கிராமத்தில் இருந்து இப்போ நகரம் வரைக்கும் பணம் கொடுக்க எல்லா கட்சிக்காரும் பணம் கொடுக்காங்க. அது நல்ல விஷயம்ன்றீங்களா இல்லை தப்பான விஷயம்ன்றீங்களா? அதாவது அவன் அவன் அடிச்சு வச்சிருக்க கொள்ளைய மக்கள் வாங்கட்டுமா? ஓகே, அது ஆ அப்படி காசு ஓட்டு போடுறது முழு மூல காசு கொடுக்குறவன் தப்பு, வாங்குறவன் ரொம்ப தப்பு. அவங்களுக்கே அவங்கள துரோகம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். காசு வாங்கிட்டு போடுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்களா? இல்லை, நீங்கள் யாரும் கொடுக்க மாட்டீங்க. யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்களா? இது வரைக்கும் இப்படி ஒரு ஆன்சர் வந்ததில்லை யார்கிட்ட இருந்தோம். ஸோ அப்படி வாங்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பாக நம்மளோட உரிமை வந்து நம்ம எதுவும் கேட்க முடியாது, கொஸ்டின் பண்ண முடியாது. என் தெருவில் ரோடு போடணுன்னா கூட வந்து நான் போய் என் கவுன்சிலர் வந்து நான் கேட்க முடியாது. வாங்குற மக்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, காசு வாங்காமல் ஓட்டு போடுங்க. ஒருத்தரை பற்றி முழுசாக தெரிஞ்சுவாங்க. ஒரு 5 வருஷத்தில் அவங்க என்ன பண்ணுறான்னு தெரிஞ்சுவாங்க. ரீசன் சொல்ல போனால் காசு வாங்கினா நமக்கு தான் வேஸ்ட்டு, நம்ம அது என்ன உரிமை போகுது. ஓகே, அது தப்பு. ஓட்டுக்கு என்னமே நம்ம நம்மளோட உரிமை, அது என்னமே நம்ம கொடுத்துடக்கூடாது. இது காசை வாங்கிட்டு போடுறதில்ல தப்பு. யார் தமிழ்நாடு பொறுத்தவரையில் யார் நம்பி இப்போ நல்லா பண்ணுறாங்க அப்படி பார்த்து போட்டது, ஒரு காசுக்கு எல்லோரும் ஓட்டு போடுறாங்க. ஸோ ரொம்ப தப்பு. தமிழ்நாடு நல்லா இருக்குன்னு அப்படின்னு மக்கள் நினச்சாங்கன்னா கண்டிப்பாக ஓட்டு காசு வாங்காதீங்க. கண்டிப்பாக எல்லோரும் 100% ஓட்டை போட ஓட்டுச்சாவடிக்கு போங்க. ஸோ இந்த இலவசமாக கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகேயா, இல்லை மக்களுக்கு எதாவது அவங்க பண்ணாலே போதும்? இலவசம் நல்ல திட்டம், ஆனால் அந்த காசு கொடுக்க தப்பு தான். தப்பு தான். ஆ, தப்பு. சரி, காசு வாங்குற மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? காசு வாங்குற மக்களுக்கு வேங்கான்னு சொன்னாலும் அவங்களுக்கு கிடைக்க அப்படின்னு சொல்லி மக்கள் வாங்கிடுவாங்க. ஸோ வாங்காதீங்க அப்படின்னா மக்கள் டைப் கேட்க மாட்டாங்க. கேட்க மாட்டாங்க, வாங்காதாங்க அப்படின்னாலும் வாங்கிடுவாங்க. நீங்கள் வாங்க மாட்டீங்க? ஆமாம். ஓகே, தயவுசெய்து இப்படி பண்ணாதீங்க. அது வந்து என்ன ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தப்பான விஷயம் நினைக்கிறீங்க அப்படி தானே? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஓட்டு வாங்கிட்டு காசு வாங்கிட்டு போடுற மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்க வருத்தம் உங்களுக்கு காசு கிடைக்கலங்கிற வருத்தத்துல நீங்க இருக்கீங்க அப்படிதானே? தெரியுது உங்க பேசல. கண்டிப்பா இதை பார்த்துட்டு யாராவது உங்களுக்கு காசு கொண்டு வந்து தருவாங்க, கவலைப்படாதீங்க. சரியா? அப்ப நீங்க ஓட்டு கொடுத்துருவீங்க, காசு கொண்டு வந்து தந்தா அப்படிதானே?
தெரியாம அதை வச்சு பிச்சை எடுக்கிற மாதிரி ஓட்டை வீணடிக்காதீங்க. ஓட்டுனா இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரே